வணக்கம் மக்களே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, என்னடா ஸ்க்ரீன் பெருசாகிடுச்சேன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த 5 மணி வீடியோவை போர்ட்ரேட்டில் பார்த்துட்ருப்பீங்க யூடியூப் ஷார்ட் சீரீஸாக. ஸோ அதை கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம யூடியூப் டுட்டோரியல் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த யூடியூப் ஷார்ட் சீரீஸில். ஸோ டெய்லி ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சீரீஸில் 60 செகண்டில் வீடியோ கொடுத்தா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தால் தான் வந்து கொடுக்க முடியுது. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா பேசிக்காக கற்றுக்குறவங்களுக்கு அது ரொம்பவே வந்துட்டு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வீடியோ போனாலும் அது உங்களுக்கு புரியணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா நம்ம வீடியோ போடுறது அதுக்கு தான், உங்களுக்கு போய் சேரணும், உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதனால் கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால நார்மல் வீடியோவே நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சேம் யூடியூப் ஷார்ட் சீரீஸ் தான், ஈவினிங் 5 மணிக்கு தான் வீடியோ வரப்போகுது. பட் கொஞ்சம் நார்மல் வீடியோவாக வரும். என்ன வீடியோ ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு போகும், அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாகலாம் போகாது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூடியூப் ஷார்ட் சீரீஸ் எபிசோட் 23, டைட்டில் எப்படி கொடுக்குறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா டைட்டில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதனாலே நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைட்டில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு கிளிக் பிட்டாகவும் செகண்ட் பார்ட் ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாகவும் இருக்கணும். ஸோ கிளிக் பிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த வீடியோவில் டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வியூஸ் நிறையா போகும் டைட்டில் கரெக்டாக கொடுத்தணும். அப்போ இதுக்கு டைட்டில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் வியூஸ் நிறையா போகும், வியூஸ் பிச்சுக்கும், இந்த மாதிரி டைட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கிளிக் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த கிளிக் பிட் வந்துட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே செகண்ட் தான் உங்கள் சேனலை விட்டே போயிடுவாங்க. ஸோ வியூவர்ஸை ஏமாற்றாத அளவுக்கு இருக்கணும், கிட்டத்தட்ட அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளிக் பிட் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட் வந்துட்டு ஒரு சர்ச்சபிள் கீவேர்டாக இருக்கும். சர்ச்சபிள் கீவேர்ட்னா என்ன, யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக டைப் பண்ணுங்கள். நிறையா சஜஷன்ஸ் வரும், அதில் top 3 சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு சஜஷனை நீங்கள் கீவேர்டாக வந்துட்டு எடுத்து அங்கே கொடுத்துக்கலாம். மொத்தம் 2 பார்ட்டு, ஃபஸ்ட்டு பார்ட் கிளிக் பிட்டு, செகண்ட் பார்ட் சர்ச்சபிள் கீவேர்டு. இதன்படி நீங்கள் கொடுங்க. ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம், இந்த மாதிரி டைட்டில் கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வீடியோ வேறு லெவலுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.